ஹலோ காய்ஸ், இந்த பங்குனி மாதம் பிறந்ததுலேருந்து எங்கே போகிறது என்ன கண்டென்ட் எடுக்கிறதுனே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னா வெறும் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டு பழகினேன், எனக்கு திடீர்னு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வெஜிடேரியன் ஹோட்டல் ஏதாவது இருந்ததுன்னா சஜஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே வார்த்தையை நம்ம கேமராமேன்ட்ட சொல்லும்போது அவன் ஒரு ஹோட்டலுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான். தம்பி கொடுக்குற பில்டப்பை பார்த்துட்டு நான் கூட ஏதோ பெரிய கடையாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடை என்னமோ சின்ன சைஸில் தான் இருந்தது. பட் ஆனால் வெளியே நிற்கிற கஸ்டமர் கூட்டம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் எப்பறா வாங்கி சாப்பிட முடியும்னு நம்ம கேமராமேன் கேட்கும் போது, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அவனே தட்டில் வடையை எடுத்து வச்சு சாம்பார் சட்னி எல்லாம் ஊற்றி நல்லா சுட சுட கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். ஏன்னா இந்த கடைக்கு அவன் ரெகுலர் கஸ்டமர் போல, இது எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. சரி ஓகேன்னு எனக்கு வந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடை, ஒரு வாழைப்பு வடை, அந்த ஒரு கேவுர் அடைன்ட்டு ஒரு மூணு ஐட்டம் இருந்தது. இந்த மாதிரி கேவுர் அடைலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கடையிலுமே கிடைக்காது, ஏதாவது ஒரு சில கடையில் தான் கிடைக்கும். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் அதையே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா நிறைய ஆணையெல்லாம் போட்டு சும்மா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் கூட நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அடுத்தது குட்டியாக ஒரு வடை இருந்தது, அதை எடுத்து ஒரே பைட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது என்னடா ஒரு டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு நம்மளோட கேமராமேன் கிட்டே கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வாழைப்பு வடைன்னு. ஏன்னா சட்னி சாம்பாரில் நல்லா ஊறி போனதுனால அந்த கிறிஸ்பினஸ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வாழைப்பு வடை சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை. ஸோ அதனால் திரும்பவும் ரெண்டு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பு வடையை வாங்கி அதை ரெண்டாக உடச்சி பார்த்தா வடை ஃபுல்லாகவே ஒரே வாழைப்பூவாக இருந்தது. அதை அப்படியே லைட்டாக ஊதிட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் கூட சும்மா அல்டிமேட்டாக வேறு லெவலாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக இன்னொரு டிஷ்ஷன் ட்ரை பண்ணேன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சுயா வந்தான்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வெள்ளத்தெல்லாம் சேர்த்து ஒன்றா உருட்டி அதை மாவில் டிப் பண்ணி சுட சுட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ண இந்த வடையோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெது வடை, கேவுர் அடை, சுயா உருண்டை எல்லாமே 1-5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் வாழைப்பூ வடை மட்டும் குட்டியாக இருக்கிறதுனால 3-10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் கூட எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாண்டில் கடலூர் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா காய்ஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.